நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடரில் மிக விறுவிறுப்பான போட்டி ஒன்று நிறைவுக்கு வந்தது. கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் கண்டி ஃபால்கன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இறுதி பந்து வரையில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பது தெரியாத அளவுக்கு விறுவிறுப்பான முறையில் அமைந்தது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடி இருந்தது கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி. ஆரம்பத்தில் சிறப்பாக துடுப்பெடுத்தாடி இறுதி நேரத்தில் சரியான முறையில் துடுப்பெடுத்தாட தவறியதால் 199 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 199 ஓட்டங்கள். 70 ஓட்டங்களை கிளென் கிளிப்ஸ் 43 பந்துகளில் பெற்றார். 23 பந்துகளில் 38 ஓட்டங்களை ஆஞ்சலோ பெரேரா பெற்றுக் கொடுத்தார். இன்றைய தின போட்டிக்கு ஆசைத்துக் கொள்ளப்பட்டவர் குர்பாஸ் 10 பந்துகளில் 20 ஓட்டங்கள். இடை மத்தியதர் வரிசையில் வந்த இல்லோ துடுப்பாட்ட வீரர்களும் தடுமாற சதாப்கான் 12 பந்துகளில் 23 ஓட்டங்கள். 5 பந்துகளில் ஷாமிக கர்னாரட்ன 13 ஓட்டங்கள். டஷ்கின் அகமது 7 ஓட்டங்கள். பந்துவீச்சில் சொர்ஃபுல் இஸ்லாம் 43 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். துஷ்மந்த் சாமிரன் 40 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். வெனது வசரங்க 37 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். தஷ்வந்த் சானுக்கு 20 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். இந்த போட்டியிலும் தஷ்வந்த் ஷானுக்கவின் ஒரு ஓவர் மீதமாக இருந்தது. 3 ஓவர் 20 ஓட்டங்கள் ஒரு விக்கெட். கடந்த போட்டியிலும் கூட பாவிக்கவில்லை. சில வேளை அவருடைய பந்துவீச்சை பாவித்திருந்தால் அடித்தாடப்பட்ட மற்றைய பந்துவீச்சாளர்களும் பக்க ஓட்டங்களை கட்டுப்படுத்தி இருக்க முடியும். சில வேளைகளில் வெற்றியினையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். கண்டி ஃபால்கன்ஸ் அணி தினேஷ் சந்திமாரின் விக்கெட்டை முதலில் இழந்தது. அதன் பின்னர் ஆண்ட்ரே ஃபிளெச்சர் முகமது ஹாரிஸ் ஆகிய இருவரும் மெதுவான நிதானமான துடுப்பாட்டத்தினை ஆரம்பித்து அதிரடியாக துடுப்பாடி 95 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பெற்று வெற்றிக்கான அடியினை போட்டார்கள். கமிந்து மெண்டிஸ் 16 பந்துகளில் 36 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். பின்னர் மதீஷ பத்திரன பந்து வீச அழைக்கப்பட்டு அடுத்தடுத்த விக்கெட்டுகளை தகர்த்து கொடுக்க குறிப்பாக தஷ்வந்த் சானுக்காவின் விக்கெட், அதே போன்று வெனிது கசரங்கவின் விக்கெட் இரண்டையும் அவர் கைப்பற்றி கொடுத்திருந்தார். அதே போன்று முகமது ஹாரிஸின் விக்கெட்டையும் அவரே தான் உடைத்திருந்தார். இவற்றின் மூலமாக வெற்றி பெறுவது கடினம் என்கின்ற நிலைமை ஏற்பட்டது. இறுதி ஓவர் திசர பெரேரா வீச வேண்டும் என்கின்ற நிலைமை. முதல் பந்தினை எதிர்கொண்டிருந்தவர் பவன் ரத்நாயக்க ஒரு ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். பின்னர் அஞ்சலோ மேத்யூஸ் அதிரடி நிகழ்த்தி போட்டியின் போக்கை மாற்றினார். ஆனால் 2 ஓட்டங்களினால் தோல்வியினை சந்திக்க வேண்டிய நிலைமை இருந்தது. இறுதி பந்தில் 3 ஓட்டங்கள் தேவை என்கின்ற நிலைமையில் திசர பெரேராவின் பந்துவீச்சை அடித்துவிட்டு ஆட முயன்ற வேளையில் திசர பெரேராவின் கைகளுக்குள்ளேயே பந்து சென்றது. ரன் அவுட் முறையில் அஞ்சலோ மேத்யூஸ் ஆட்டமிழந்தார். 14 பந்துகளில் 33 ஓட்டங்கள், 2 பவுண்டரிகள், 4 மினிமம் 2 சிக்ஸர்கள், 4 பவுண்டரிகள். இந்த 2 சிக்ஸர்களும் இறுதி ஓவரில் அடிக்கப்பட்டவை. ஒரு பவுண்டரி அடங்கலாக அவர் 16 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆகையால் வெற்றி பெற முடியாமல் போனது. 2 ஓட்டங்களினால் தோல்வியினை சந்தித்துக் கொண்டது கண்டி ஃபால்கன்ஸ் அணி. மதிஷ பத்ரனாவின் அபாரமான பந்துவீச்சு போட்டியின் நாயகன் விருதை அவருக்கு பெற்றுக் கொடுத்தது. 4 ஓவர் 26 ஓட்டங்கள், 4 விக்கெட்டுகள். டஸ்கின் அகமது 1 விக்கெட், திசர பெரேரா 1 விக்கெட், சதாப் கான் 1 விக்கெட். ஜஃப்னா கிங்ஸ் மற்றும் டம்புள்ளை சிக்ஸர்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி அடுத்த போட்டியாக ஆரம்பமாகின்றது. டம்புள்ளை சிக்ஸர்ஸ் அணியை ஏற்கனவே கண்டியில் வைத்து ஜஃப்னா கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. கொழும்பு ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி இன்றைய வெற்றியின் மூலமாக முதலாவது இடத்தினை திரளாக்கி இருக்கின்றது. அவர்கள் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார்கள். ஆனால் ஓட்டணிகிற சராசரி வேகம் அதிகரித்த காரணத்தினால் முதலிடம் கிடைத்திருக்கின்றது. ஜஃப்னா கிங்ஸ் அணி 3 போட்டிகளில் 4 புள்ளிகள் இரண்டாவது இடம். டம்புள் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி 2 போட்டிகளில் வெற்றிகளை பெறவில்லை. இன்றைய தினம் வெற்றி பெற்றாலும் அவர்கள் 4வது இடத்தில் தொடர்கின்ற வாய்ப்பு அதிகமாக மன்னிக்கும் 5வது இடத்தில் தொடர்கின்ற வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. சில வேளைகளில் ஓட்டணிகிற சராசரி வேகத்தின் அடிப்படையில் 4வது இடம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கோல்மாவல் அணி 3 போட்டிகளில் 4 புள்ளிகள் 3வது இடம். இன்றைய தினம் ஜஃப்னா கிங்ஸ் அணி எவ்வாறு விளையாடப் போகின்றது என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் காணப்படுகின்றது. டம்புள்ளை சிக்ஸர்ஸ் அணி வெற்றியினை பெறவில்லை. ஜஃப்னா கிங்ஸ் அணி அடுத்தடுத்த 2 வெற்றிகளை பெற்று மீள்வருகையினை காட்டியிருக்கின்றது. மீண்டும் முதலிடத்துக்கு வரப்போகின்றார்களா? ஓட்டங்கள் இங்கே 180 தொடக்கம் 200 வரை டம்புள்ளையில் கிடைக்கின்றன. அவற்றை துரத்தி அடிக்கக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகின்றது. எவ்வாறு ஜஃப்னா கிங்ஸ் விளையாடப் போகின்றது? டம்புள்ளை சிக்ஸர்ஸ் அணியின் பலமான அணி, ஆனால் வெற்றிகளை பெற முடியாமல் இருக்கின்றது. ஜஃப்னா கிங்ஸ் வெற்றிகளை பெற்று அந்த வெற்றி ரிதம் என்று சொல்ல அமைப்பினை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வெற்றி பாதை தொடருமா அல்லது தம்புள்ளை சிக்ஸர்ஸ் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றதா? தம்புள்ளை அணி கண்டியில் வைத்து ஜஃப்னா அணியிடம் தோல்வியினை சந்தித்திருக்கின்றது. அதற்கு பதிலடி கொடுக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். போட்டி முடிவடைந்ததும் முழுமையான ஸ்கோர் பெறங்களோடும் போட்டியின் போக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களோடும் சந்திப்போம். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.